வணக்கம் நண்பா, என் பேர் கிஷோர்குமார். நீங்கள் பார்த்து நிற்கிறது கே காப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம எக்ஸ்பல்ஸ் 204V பற்றி பார்க்க போகிறோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்புறமா என் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வண்டியோட இன்ஜின்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இன்ஜின் டைப் ஆயில் கூல்ட் 4-ஸ்டோக் 4-வால்வ் சிங்கிள் சிலிண்டர் OHC இன்ஜின். டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றி பார்த்தா 199.6 cc. பவரை பற்றி பார்த்தா 19.1 PS அட் 8500 RPM. மேக்ஸ் டார்க் பற்றி பார்த்தா 17.35 Nm அட் 6500 RPM. இந்த இன்ஜினோட கூலிங் சிஸ்டம் ஆயில் கூல்டாக இருக்குது. இந்த வண்டியை கிக்லேயும் அப்புறமா செல்ஃப்லேயும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ட்ராவலில் இருக்கும்போது பேட்டரி தீந்துருச்சு, நான் கிக் பண்ணி கூட ஸ்டார்ட் பண்ணி போயின்னே இருக்கலாம். அம்பெல்லாம் ஆரமாக போது பாருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க தேவையில்லை, அப்படியே ஏற்றி இறக்கி போயின்னே இருக்கலாம். ஓவர்டேக் பண்ணுறதுனா செம்ம ஈஸி, ஆரமாக இருக்குன்னு போகலாம். ஏபிஎஸ் பிரேக்கிங்கு சூப்பராக இருக்கு. நான் டைம் பண்ணும்போது அவ்வளோ கால் கீழே வைக்க மாட்டேன். வண்டியை நிறுத்தணும் அண்ணன் நினைக்கும்போது மட்டும்தான் நான் இந்த அட்வென்ச்சர் செக்ஷனில் இருக்கிற இந்த வண்டியில் பாருங்கள், இந்த ரோட்டில் செம்மையாக போகலாம். இது கிளச் பற்றி பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேட் வெட் டைப்பாக இருக்குது. இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்குது, சார்ஜிங் போர்ட் இருக்குது, அப்புறமா அட்ஜஸ்டபிள் விண்ட்ஸ்க்ரீன் இருக்குது. அடுத்து இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இந்த ஆரம்பிச்சிடலாம். இந்த வண்டியை ஆன் பண்ணும்போது ஃபியூயல் இன்ஜெக்ஷன் மோட்டரோட சவுண்ட் வரும், பார்த்துடலாம். சமயம் இருந்துச்சுல. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபுல்லி டிஜிட்டலைஸ்டாக இருக்குது. ப்ளூடூத் மொபைல் கனெக்டிவிட்டி, ஆர்பிஎம் மீட்டர், ஸ்பீடோ மீட்டர், கிளாக், ரைடிங் மோட், டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், கியர் பொசிஷன் இண்டிகேட்டரோட ஃபுல்லி பேக்கடாக இருக்குது. இந்த வண்டியோட சால்சி அப்புறமா சஸ்பென்ஷனை பற்றி பார்த்துடலாம். இந்த சால்சியை டைமண்ட் டைப்னு சொல்லுவாங்க. பாடி வந்துட்டு அட்வென்ச்சரர் டூரிங் பைக்காக இருக்குது. இதோட சஸ்பென்ஷன் பற்றி பார்த்தா டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக். டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 37 mm இருக்குது வித் ஆன்டி ஃப்ரிக்ஷன் புஷ். இதே ரேரில் 10-step அட்ஜஸ்டபிள் ரெக்டாங்குலர் ஸ்விங் ஆர்ம் வித் மோனோஷாக் சஸ்பென்ஷன் இருக்குது. ஃப்ரண்ட் வீலில் சஸ்பென்ஷன் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 190 mm இருக்குது. இதே ரேர் வீலில் பார்த்தீங்கன்னா 170 mm டிரான்ஸ்மிஷன் இருக்குது. இது நம்ம ரோட்டில் இருக்கிற பாட்ஹோல்ஸு அப்புறமா ஸ்பீட் பிரேக்கர் பற்றி இருக்கிற பயத்தை மறந்துட்டு நிம்மதியாக நம்ம ட்ராவலை என்ஜாய் பண்ணி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃப்ரண்ட் வீல் ஏபிஎஸ் இருக்கிறதால நீங்கள் ஆன்ரோடு இல்லை ஆஃப்ரோடு எப்படி போனாலும் வண்டி வீல் ஸ்டக் ஆகாமல் வண்டி ஸ்மூத்தாக உங்களை பிரேக் பிடிக்க வைக்கும். இந்த வண்டியோட ரேட் ஸ்ப்ராக்கெட்டு 38 teeth 45 teeth இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஆஃப்ரோடில் நல்ல டார்க் ஜென்ரேட் பண்ணும். இந்த வண்டியோட சீட்டு ஆஃப்ரோடுக்கும் ஆன்ரோடுக்கும் தகுந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட கலர் பற்றி சொல்லணும்னா ப்ளூ அண்ட் பிளாக்ல இருக்குது, ப்ளூ அண்ட் ஒயிட்டில் இருக்குது, அப்புறமா ரெட் அண்ட் பிளாக்ல இருக்குது. இந்த வண்டியோட சைலன்சரை பற்றி சொல்லணும்னா அப்ஸ்விஃப்ட் எக்ஸாஸ்ட் இருக்கிறதால தண்ணியில் நீங்கள் போகும்போது கூட தண்ணியில் அப்படியே அடிச்சுன்னு போகலாம், தண்ணி உள்ளே போகாது. அலுமினியம் ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்கிறதால இந்த வண்டியோட இன்ஜின் ப்ரொடெக்ஷன் ஆகுது. இந்த வண்டியோட ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி 13 லிட்டராக இருக்குது. வண்டியோட ரேர்வியூ மிரரில் கூட வண்டியோட கலர் கொடுத்துருக்கிறதால பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது.
இந்த வண்டியோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா லென்த் 2222 mm இருக்கு, விட் 850 mm இருக்கு, ஹைட் 1258 mm இருக்கு, சேடில் லைட் 825 mm இருக்கு. எனக்கு இந்த வண்டி கொஞ்சம் ஹைட்டாக தான் இருந்த மாதிரி தெரிஞ்சது, பட் ஆனால் என்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சது. ஆனால் இந்த வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட் பற்றி சொல்லணும்னா செம்மையாக இருந்துச்சு எனக்கு. இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 220 mm இருக்கு. ஆன் ரோட்ல பாட்டோல்லு அப்புறமா ஸ்பீட் பிரேக்கர் கிட்ட எல்லாம் கவலையே படாமல் ஓட்டின்னு போயினே இருக்கலாம். நான் இந்த வண்டியை ஓட்டும்போது அதுதான் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணேன். இதே நீங்க அட்வென்ச்சரஸ் டிராவல் பண்ணும்போது இன்னும் செம்மையா இருக்கும். மற்ற வண்டியெல்லாம் உங்க பின்னாடி தான் வந்துன்னு இருக்கும், நீங்க அப்படியே சல்லு சல்லுன்னு பூந்து போயினே இருக்கலாம். இந்த வண்டியில வீல் பேஸ் 1410 mm இருக்கு. வண்டியோட வெயிட் 158 kg இருக்கு. லைட்டாக தான் இருக்கு, ரொம்ப ஹெவியாக ஒன்றும் ஃபீல் ஆகல. வண்டியோட ஹெட்லைட் அப்புறமா டைல் லைட் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட வீல் ஆஃப்ரோடுக்காக ஸ்போக்ஸில் கொடுத்துருக்கிறதால நம்ம டியூப் டயர் தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு அட்வென்ச்சரஸ் வெஹிக்கிளுக்கு எப்போவுமே ஸ்போக்ஸ் வீலு டியூப் டயர் இருந்தால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் அலாய் வீல் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் போலன்னு, ஏன்னா டியூப்லெஸ் போட்டுக்கலாம். பட் ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே அட்வென்ச்சரஸ் ட்ராவல் பண்ணும்போது வண்டியோட வீலுக்கு தான் மிகப்பெரிய இம்பேக்டு, எல்லா ப்ரெஷரும் அது தான் தாங்கணும். அது அலாய் வீலில் கொடுத்துட்டு இருந்தால் ஆஃப்ரோடில் நடக்கிற இம்பேக்டை அதால் அப்சர்வ் பண்ண முடியாது. இன்கேஸ் அப்சர்வ் ஆனாலும் அலாய் வீல் பெண்ட் ஆகிடும். ஒன்ஸ் அலாய் வீல் பெண்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம அதை மாற்றி தான் தீரணும், ஏன்னா டியூப்லெஸ்ஸில் காற்று இறங்கினே இருக்கும். இதே ஸ்போக்ஸ் வித் டியூப் வீலில் ஆயிடுச்சுன்னா இந்த பிரச்சனையே இல்லை. வண்டி இம்பேக்ட் ஆனாலும் வீல் பெண்ட் ஆனாலும் திருப்பி நீங்கள் வண்டியை எடுத்துன்னு போயின்னு இருக்கலாம். சரி வாங்க வண்டியோட டயர் சைஸ் பார்த்துடலாம். ஃப்ரண்ட் 90x91 21 inch வீல் இருக்குது. ரேரில் 120x80 18 inch வீல் இருக்குது. குள்ளமாக இருக்கிறவங்களுக்கு இந்த வண்டி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் 21 inchலேருந்து 19 inchக்கு இந்த வீலை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வண்டியில் ஃப்ரண்ட் அண்ட் ரேரில் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கோட டயாமீட்டர் 276 mm, ரேர் டிஸ்க் பிரேக்கோட டயாமீட்டர் 220 mm. இந்த வண்டியோட அலுமினியம் இன்ஜின் ஆயில் கூலர் கூலிங் ரேடியேட்டர் லாங் டிஸ்டன்ஸ் டூரிங் பண்ணின்னு இருக்கும்போது இல்லைன்னா ஹார்டான ஆஃப் ரோடில் மவுண்டன் கிளைம் பண்ணின்னு இருக்கும்போது இன்ஜினோட டெம்பரேச்சர் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த வாட்டியும் இவங்க ஹாலோஜின் பல்பு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட சைலன்சரை பற்றி சொல்லணும்னா அப்ஸ்விஃப்ட் எக்ஸாஸ்ட் இருக்கிறதால தண்ணியில் நீங்கள் போகும்போது கூட தண்ணியில் அப்படியே அரைச்சின்னு போகலாம், தண்ணி உள்ளே போகாது. அலுமினியம் ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்கிறதால இந்த வண்டியோட இன்ஜின் ப்ரொடெக்ஷன் ஆகுது. இந்த வண்டியோட ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி 13 லிட்டராக இருக்குது. வண்டியோட ரேர்வியூ மிரரில் கூட வண்டியோட கலர் கொடுத்துருக்கிறதால பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. வண்டியோட ஹாரன் சவுண்ட் பார்க்கலாம் வாருங்க. எக்ஸ்பல்ஸ் 4 wheel டூத்துட் பிரேக் பெடலை ஆட் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ஸ்பீடு பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த க்ரூசிங் ஸ்பீடு இந்த மாதிரி ஆஃப்ரோடு நீங்கள்லாம் பார்க்கவே முடியாது. பெங்களூரில் இந்த மாதிரி ஒரு ஆஃப்ரோடு அங்கங்கே இருக்கும், நம்ம அதிலலாம் ஓட்டின்னு செம்மையாக நல்லா ரெண்டு பண்ணுவோம். வண்டி இந்த மாதிரி வண்டி வச்சா இந்த மாதிரி வைக்கணும் என் வண்டின்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்க நேச்சர் செம்மையாக இருக்குது. இந்த எக்ஸ்பல்ஸ் 204B-யோட பர்பஸு மிட் ரேஞ்ச் அப்புறமா டாப் எண்ட் பர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான் ஹீரோ தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி தோணுச்சு நீங்கள் ஓட்டும் போதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். நான் ஓட்டின வரைக்கும் வைப்ரேஷன் எதுவும் இல்லாமல் செம்மையாக இருந்துச்சு. இன்னும் நான் நிறைய டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது, சான்ஸ் கிடைக்கும்போது அதையும் உங்ககிட்ட கொண்டு வரேன். சன்செட் பாருங்கள் செம்மையாக என்ன இருக்குது. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஷூட் பண்ணி நிற்கும்போது கிடைச்சாரு. நீங்கள் ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 204B-யோட ஓனராக இருந்தால் இதோட சிட்டி மைலேஜ் அப்புறமா ஹைவே மைலேஜ் எப்படி இருக்குன்னு கமெண்டில் ஆட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிரைபருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே கொஞ்சம் இருட்டாக இருக்குது, ஹெட்லைட்டோட விசிபிலிட்டி எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க.
வண்டியோட இனிஷியல் டார்க் நல்லா இருக்கிறதால சிட்டி டிராஃபிக்கில் நீங்கள் பூந்து வெளில வந்துடலாம். இந்த வண்டியோட ஃப்ரண்ட் வீல் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் பற்றி சொல்லியே ஆகணும், ஏன்னா அதுக்கேற்ற மாதிரியே எனக்கு ஒரு சம்பவம் ஆச்சு. சூப்பராக இதை காடி மாத்திர ஆஃப் ஆகிடுது. ஹெட்லைட் விசிபிலிட்டி நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கமெண்ட்ல போடுங்க. சார், பெங்களூரில் உங்கள் ஷோரூம் எங்கே இருக்குது சார்? சார், இது ஒசரோட் சிக்னல் வந்து ஒசூர் மெயின் ரோடில் எச்பி பேங்க் பக்கத்தில் இருக்குங்க சார். ஓகே சார். இஎம்ஐ எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது? எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இங்கே நிறையா பேங்க்ஸ் இருக்குது, நிறைய சாய்ஸஸ் இருக்குது. நீங்கள் சில கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண கோகுல் அவருக்கு ஒரு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கிஷோர்குமார், நான் உங்கள் கோகுல். இன்னொரு வீடியோவில் கிடைக்கலாம். பாய்.